வெல்கம் டு டீடாக் ஸ்விட்ச் நான் உங்கள் சஞ்சனா ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் செஞ்சிட்ருக்காரு அப்போ சாப்பாடு வாங்கிறதுக்காக ஒரு பரம ஏழை வரிசையில் வந்து நிற்கிறாரு அவனை பார்த்த மற்றவங்க முகத்தை சுழிச்சு ஒதுங்கி நிற்கிறாங்க இதை உணர்ந்த அந்த ஏழை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை நம்ம வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நிற்கலாம் எல்லாரும் அன்னதானத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலான்னு தள்ளி நிற்கிறான் நேரம் போயிட்டே இருக்கு ஆனா இவன் தள்ளி நின்னதால இவனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அன்னதானத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க சிலர் அன்னதானத்தை வாங்கிட்டு இவனை ஏளனமாக பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க இவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லல அப்படின்னாலும் மனசுல ஒரு சோகம் இருக்கு எல்லாருக்கும் தரப்படுற அன்னம் நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்கணும் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ இழிச்சொல் போன ஜென்மத்தில் நாம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்படி தவிச்சிட்ருக்கோன்னு தன்னோட விதியை நினச்சி நொந்துட்டுருக்கான் சாயங்காலம் வர காத்திருந்து காத்திருந்து சரி நமக்கு இன்றைக்கி பட்னி தான் எழுதியிருக்கு போல் அப்பனே ஆண்டவா என்னை மட்டும் ஏன்பா இப்படி ஒரு பிறவியாக பிறக்க செஞ்சேன்னு கோபுரத்தை பார்த்து மனசில் உள்ள தன்னோட குமுறலை சொல்லிவிட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து முகத்தை கழுவிட்டு படியில் சோர்வாக உட்காந்துட்டான் ராஜா அன்னதானம் கொடுத்து முடிஞ்சதும் அந்த பழித்துறையில் காலாரம் நடந்து வந்தார் என்னப்பா சாப்பிட்டேயான்னு ஒரு பத்தடி தூரத்துலேருந்து குளத்தில் தன்னோட முகம் தெரிகிற மாதிரி பார்த்துக்கிட்டே ஏழைக்கிட்ட கேட்டார் கேட்பது ராஜான்னு தெரியாமல் ஊரே சாப்பிட்டுச்சு ஆனால் என் தலையில் மட்டும் இன்றைக்கி பட்னி தான் எழுதியிருக்கு போல ஐயா அப்படின்னு விரக்தியில் தன்னோட முகத்தை கூட திருப்பாமல் குளத்தில் உள்ள தண்ணியை பார்த்துக்கிட்டே பதில் சொல்கிறாரு அந்த ஏழை அவர் சொன்ன பதில் ராஜாவோட மனசை உரிக்கிருச்சு என்னோட நாளில் ஊர் மக்கள் யாருமே பசியோட தூங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு அன்னதானமே ஏற்பாடு செஞ்சோம் ஆனால் இவர் எப்படி விடுபட்டு போனாருன்னு அவர் பக்கத்தில் போய் தோளில் கை வச்சு மன்னிச்சுடுப்பா உனக்கு ரொம்ப பசிக்குதான்னு கேட்டார் குளத்தில் இருந்த தண்ணியில் தலையில் உள்ள கிரீடம் காதில் உள்ள குண்டலம் நெற்றியில் இருந்த திருநீர் அதோட ராஜாவோட முகமும் தெரிய டக்குன்னு எந்திரிச்சிட்டான் அந்த ஏழை ராஜா நீங்கன்னு தெரியாமல் உட்காந்துட்டே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு பதறிட்டான் அவரோட பதட்டத்தை பார்த்த ராஜா சரி வா இன்னைக்கு நீ என் கூடையும் ராணி கூடையும் சேர்ந்து தான் விருந்து சாப்பிட போகிறன்னு சொல்லிட்டு அவரை பேச விடாம அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு போய் குளிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததும் அறுசுவை விருந்தும் கொடுத்தாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கையில் ஒரு குட நிறைய பொற்காசுகளையும் கொடுத்துட்டு இன்னையிலிருந்து நீ ஏழை கிடையாது இந்த பணத்தை வச்சு நீ நேர்மையான தொழிலை செஞ்சு வாழுன்னு வாழ்த்திட்டார் அது வர அமைதியாக இருந்த அந்த ஏழையோட கண்ணில் தார தரையாக கண்ணீர் கொட்டுச்சு ஏம்பா அழுகிறேன்னு ராஜா கேட்டதுக்கு நான் இதனால் வர பிறவி ஏழைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தருணத்தில் தான் நான் ஒரு பிறவி முட்டாள்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான் ராஜா ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டதுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முத முறையாக கோபுரத்தை பார்த்து ஏன் இப்படி என்னை வச்சுருக்கேன்னு கடவுள்கிட்ட கேட்டேன் கேட்ட சில நிமிஷங்கள்லையே உங்களை அனுப்பி வச்சு என்னோட தலையெழுத்தையே மாற்றிட்டாரு கடவுள்கிட்ட கேட்டால் நம்ம கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவாருன்னு புரியாமல் நான் ஒரு முட்டாளாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லி அழுதார் நமக்கு ஒன்று கிடைக்கலைன்னா அதை விட சிறப்பான ஒன்றை கடவுள் நமக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் நம்ம நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் நமக்கு கிடைக்கும்னு நம்ம நம்புவோம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்னதை இது வர கேட்டதுக்கு நன்றி